எல்லாம் பேசி படிப்பெல்லாம் எப்படி போகுது? அதான் அங்கிள், தார் மாற போகுது. புக் ஒரு பக்கம், நார் பக்கம். புக்கெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. போங்க. எல்லாம் என்ன இப்படி சொல்ற நீ? என்ன பைபிள் படிச்சு ஜபம் பண்ணியா? பைபிளா? போங்க அங்கிள், அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்லை. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். என்ன கிரேசி நீ இப்படி சொல்ற? சரி அங்கிள், அதெல்லாம் இருக்கட்டும். போன வாரம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா, ஏதோ பரலோகத்துலயும் புஸ்தகம்லாம் இருக்கு, நான் அதை பத்தி நான் சொல்றேன்னு சொன்னீங்களா? சொல்லுங்க அங்கிள். அது எப்போ? சரி கவனி, பரலோகத்துல ஒரு சில புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு புஸ்தகம் என்னதுன்னா ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப். ஓ அப்படியா அங்கிள், என்னது ஜீவ புஸ்தகமா? ஓ சரி சரி. அப்படி என்னெல்லாம் எழுதிருக்கோம் அங்கிள் அந்த புக்ல? சரி சொல்றேன், கவனமா கேளு. இந்த புக்ல யாருடைய பெயர்லாம் எழுதிருக்கோ அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியும். தெரியுமா உனக்கு? என்ன அங்கிள் சொல்றீங்க நீங்க? நம்ம பேர் இந்த புக்ல எழுதிருந்தா மாத்திரம்தான் நம்மளால பரலோகத்துக்கு போக முடியுமா? சரி அப்போ ஒருவேளை என் பேர் இந்த புக்ல எழுதப்படலன்னா எங்க போவோம்? சொல்றேன் கிரேசி கேளு. நம்ம பெயரு இந்த புக்ல, இந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படலன்னா இந்த எரிகிற அக்கினில தான், நெருப்புல தான் போடப்படுவாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க, நெருப்புலியா? ஆமா கிரேசி, யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ அவங்க எல்லாம் அந்த நரகத்துல தான் போடப்படுவாங்க. கிரேசி பரலோகத்துல ஏசப்பாவோட நம்ம இருக்கணும்னா, இல்லைன்னா ஏசப்பா வரும்போது நம்ம அவரோடு போகணும்னா, நம்ம பேரு கட்டாயம் இந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதிருக்கணும். என்ன கிரேசி நான் சொல்றது புரிஞ்சதா? அங்கிள் ஜீவ புஸ்தகத்துல யார் பேர்லாம் எழுதிருக்கோம் அங்கிள்? அந்த புக்ல என் பேர் எழுதிருக்குமா அங்கிள்? அங்கிள் நான் கரெக்டா சர்ச்சுக்கெல்லாம் போவேன், காணிக்கெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுவேன் அங்கிள். என் பேர் எழுதிருக்குமா அதுல? ஏ கிரேசி, காணிக்க கொடுத்தாலும் சரி, இல்ல நீ எவ்வளவுதான் கிஃப்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, நீ என்ன கொடுத்தாலும் எழுத மாட்டாங்க. யா அங்கிள்? கிரேசி நான் சொல்றேன் கேளு, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஏசப்பாவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரோட ரத்தத்தால நீ கழுவப்பட்டாதான் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். ஓ அப்படியா அங்கிள், அப்போ பாவத்தை விட்டு மனம் திரும்பி முழு மனசா ஏசப்பாவை ஏத்துக்கணுமா? ஆமா கிரேசி, பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம அப்பா அம்மாக்கு கீழ்படியாம ஏனோ தானோன்னு வாழ்ந்தா, ரசிக்கப்படாம இருந்தா நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதவே மாட்டாங்க. ஓ சாரி அங்கிள், இவ்வளவு நாள் நான் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டேன் அங்கிள். நான் இப்போவே நான் ஏசப்பா கிட்ட என்ன ஒப்பு கொடுக்க போறேன் அங்கிள். நான் இனிமே நல்ல பைபிள் படிச்சு ப்ரேயர் பண்ணி ஏசப்பாக்காக வாழுவேன். நான் ஏசப்பா கிட்ட என் பெயரை ஜீவ புஸ்தகத்துல எழுதுங்கன்னு சொல்லி இப்போவே நான் ப்ரேயர் பண்ண போறேன் அங்கிள். தேங்க் யூ அங்கிள். ஓகே, காட் bless you கிரேசி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க.